வித் மீ பிரியா பிரதீப் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பார்க்க போறோம் வெஜிடபிள் பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் pan வச்சுக்கோங்க இதுல 1/4 கப் ஆஃப் oil ஆட் பண்ணிக்கோங்க 1/4 கப் ஆஃப் oil 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ghee நெய் எண்ணெய் லைட்டா சூடான உடனே அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கல்பாசி ரெண்டு பிரிஞ்சி இலை நாலு துண்டு பட்டை சிறிதளவு கிராம்பு அன்னாசி மொக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு லைட்டா பொரிய விடுங்க இந்த மசாலா பொருட்கள் பொரிஞ்ச உடனே ना और कप वेंगाय ऐड पनी करें नाल पेरी वेंगायो स्लाइस पनी बच्चर के अद ऐड पनी कोंगा इप्पे इंद ऑनियन्स पुण्य रमा वरवरी को वादे की कोंगा वेंगाय वादंगना उन्ने रेंड स्पून इंची पूंड बिर्द सेत कोंगा इंची पूंड बिर्द सेत पच्चवास न परवरी को वादे की कोंगा इंची पूंड पेस्ट पोट वादकना उन्ने ना वन बाउल ऑफ चॉप्ड वेजिटेबल्स ऐड पनी करें கேரட் பீன்ஸ் அண்ட் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிருக்கேன் நீங்க இதல பச்சை பட்டாணி மஷ்ரூம்ஸ் காலிஃப்ளவர் உங்க இஷ்டப்பட்ட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டி பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாட்டி பண்ணுங்க 5 நிமிஷம் காய வதக்கனதுக்கு அப்புறம் மூணு தக்காளி பல்ப் எடுத்து வச்சிருக்கேன் அத ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பு சிம் பண்ணிட்டு நம்ம இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் 1/4 கப் ஆஃப் கொத்தமல்லி அண்ட் புதினா நான் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் மிக்ஸில அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்லி சாப்ட் கோரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் 1/2 a lemon juice 3 பச்சை மிளகாய் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டி பண்ணிக்கோங்க நம்ம மசாலாஸ்லாம் சாட்டி பண்ணிட்டு ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு லிட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இந்த காயை வேக விடுங்க காய் நல்லா வெந்திருச்சு இப்போ நான் இந்த டம்ளரால 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி 1/2 an hour சோக் பண்ணி வச்சிருக்கேன் 4 டம்ளர் ரைஸ்க்கு 8 டம்ளர் தண்ணி சோ நம்ம 8 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம 8 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு பிரிங் இட் டு பாயில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சிருக்கிற 4 கப் பாஸ்மதி ரைஸ் இதல ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் ஆட் பண்ணிட்டு பொறுமையா கலரி விடுங்க கலரி விட்டுட்டு salt and spice level செக் பண்ணிக்கோங்க இந்த ரைஸும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி வரணும் அரிசியும் தண்ணியும் நல்லா சேர்ந்து வந்திருச்சு இப்போ இதுக்கு மேல 1/2 a lemon juice ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு பொடியா நறுக்கின கொத்தமல்லி புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு குக்கர் லிட்ட க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு சிம்ல 15 ல இருந்து 20 நிமிஷம் மினிமம் 15 மினிட்ஸ் மேக்ஸिमम 20 மினிட்ஸ் வச்சிட்டு ஆஃப் பண்ணிடுங்க குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுட்டு சிம்ல 15 மினிட்ஸ் வச்சிட்டு ஆஃப் பண்ணுங்க சிம்ல வச்சி ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு just top it with 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ghee 2 ஸ்பூன் ghee ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விடுங்க टेस्टी एंड स्पाइसी वेज बिरयानी रेडी ஆயிடுச்சு இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நரம் கைஸ் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஆர் வாட்சிங் டேஸ்டி ரெசிபீஸ் வித் மீ பிரியா பிரதீப் ஹேவ் எ ஃபண்டாஸ்டிக் டே அண்ட் பை பை